என்னுடைய மகனுடைய திருமண விழா நடைபெற்றது. அதற்காக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒன்றாக கலந்து அனைவரும் மகிழ்ச்சியோடு மணமக்களை வாழ்த்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று கடந்த 4ஆம் தேதி சென்னையில் நடந்த வரவேற்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னால் அமைச்சர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரி கவர்னரும் அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். பிஜேபியில் இருந்து அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள், மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மற்றும் பிஜேபியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டதை பெரும் மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை அனைவருக்கும் செலுத்துகிறேன். வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அதாவது அப்போ அவங்க சரியாக கணக்கெடுப்பு நடத்தாம நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதனால தான் அவங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க. அதன் அடிப்படையில் தான் காட்டுறதை தவிர நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இருந்தாலும் கூட தேர்தல் கமிஷன் தானே இன்றைக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. அப்போ அவங்க சரியாக அந்தந்த மாவட்டங்களில் அவங்க சரியான நிலை எடுக்கவில்லைங்கிறதா காரணம். தடை செய்வது என்பது தவறு. எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி மக்கள் வழிபடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்து அனைவரும் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்களை வேண்டுகிறது, தமிழ்நாடு அரசை வேண்டுகிறது. இல்லை, ஊர்வலம் நடத்தக்கூடாது என்பது கொரோனா முன்னிட்டு அது தடை பண்ணுவது சரிதான். ஏன்னா எல்லாரும் ஊர்வலம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிள்ளையார வச்சு கும்பிட்டா பரவாயில்ல, எல்லா இடமும் கணக்கற்ற பிள்ளையார்களை உருவாக்கி நிறைய உண்மையிலே வழிபடுறாங்களாங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றிய அளவில் மக்களை குழப்புறார்கள். வழிபடுவது சரி, ஆனால் அதை ஒரு பிரச்சாரமாக ஏற்பாடு செய்து ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு சொல்வது தவறு தான். ஏன்னா கொரோனா இருக்கிறதுனால தான். இன்னும் முன்னாலெல்லாம் எல்லாரும் கொண்டு போனாங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளையார எடுத்துகிட்டு போனாங்க, யாராவது தடை சொன்னாங்கன்னா இல்லை. இப்போ சூழ்நிலை கொரோனாக்கள் மீண்டும் 3வது அலை வருவதாக எல்லா இடமும் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அது தடை என்பதை விட வழிபடலாம், ஆனால் அதை எடுத்து செல்வது தவறும். பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. பாண்டிச்சேரி ஒரு குறுகிய இடம், இது பரந்த இடம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிகமாக பரவுகின்ற பகுதி நம்ம பகுதி, அதனால அது அவங்களுடைய சிச்சுவேஷன் வேற, நம்முடைய சிச்சுவேஷன் வேற. ஆமா, ஜனத்தொகை அடிப்படையில் நம்ம தான் அதிகமா இருக்குமா, அதையும் இது கம்பேர் பண்றீங்க. நான் ஏற்கனவே அதிமுக கூட வந்து வெளியிட்டுட்டேன். எல்லாரோடையும் உறவு தான் இருக்கேன், அதுக்காண்டி அரசியல் வேறு நட்பு வேறு, நான் எல்லாருடைய உறவு தான் இருக்கேன். அதுக்கு வேற உறவுல இருக்கிறேன், பிஜேபியோட உறவு இருக்கிறேன், திமுக உறவு இருக்கேன். உறவில் இருப்பது என்ன தவறு? அரசியல் அந்த சூழ்நிலையை பொறுத்து தான். இப்போ நான் சொல்ல முடியாது இல்லையா, தேர்தல் அறிவிக்கட்டும். தேர்தல் அறிவிக்க முன்னால் நான் எப்படி சொல்றது? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்பது அரசியல் சாசனருடைய கருத்து. அதன் அடிப்படையில் அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம அரசியல் அமைப்பு வாழ்ப்போம். அதான் உண்மை. அதான் சொல்லிட்டேன், சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லிட்டேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு. நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றுக்கலாம் அதில் கலந்து ஆலோசிக்கணும், அதன் அடிப்படையில் தேர்தல் நிற்போமான்னு யோசிக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும்.